ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து பலாக்கொட்டையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று நல்லா செஞ்சு காட்டியிருக்கிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து பலாக்கொட்டை அப்படின்னே நம்மளுக்கு வந்து பிள்ளைங்களால் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. அதனால் இதில் வந்து செஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து இதே மாதிரியே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு. இப்போ வந்து நான் பலாக்கொட்டையை ஒரு 15-20 வரைக்கும் எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் நிறையா. இதை வந்து அவிக்கலை இன்னும், இனிமேல் தான் நம்ம வந்து குக்கரில் போட்டுட்டு தண்ணி வந்து ஒரு ½ டம்ளர் மட்டும் விடுவோம் நம்ம. ஓகேவா, அரை கப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு வந்து நம்ம குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வரணுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சின்ன வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இல்லாட்டி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, தேங்காய் பூ, இவ்வளோதாங்க. இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ நான் 3 சவுண்டு விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு கத்தியை வச்சு கொஞ்சம் லைட்டாக குத்தி பாருங்கள். குத்தினதுன்னா வெந்துருச்சின்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி தோலை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உரிக்கணும், கொஞ்சம் வலிக்கிக்கிட்டு போகும். ஆனால் நம்ம வந்து கஷ்டப்பட்டு உரித்து எடுத்துக்கோங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் எல்லாத்தையுமே உரித்து வச்சுட்டேன். அதை எடுத்து நம்ம துருவிக்கிடுவோம். தேங்காய் துருவலில் துருவுற மாதிரி நல்லா பொடி பொடியாக நல்லா துருவி எடுத்துக்கிடுவோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பொடி பொடியாக துருவி இருக்குது பாருங்கள். எதுவுமே ஜாயிண்ட் ஆகாமல் நல்லா இருக்குது, பொல பொல பொலன்னு இருக்குதுங்க. இப்போ தேங்காய் பூவும் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்ப்போம். ஓகே, ஒரு ஃப்ரை பேனை வச்சுக்கோங்க. நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க, உங்களுக்கு நல்லெண்ணெய்னாலும் சரி கடலை எண்ணெய்னாலும் சரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பிஞ்சு சீரகம், இதை நீ எடுத்து நான் போட்டுட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். லைட்டாக ப்ரௌனாக வரணுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை எடுத்து போட்டுக்கலாம். இஞ்சியை போட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் நீங்கள் அடிக்கடி சேர்த்திங்கன்னா கால் மூட்டு வலி வரவே வராதுங்க. பெரிய வெங்காயத்தை தவிர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகாவையும் நான் வந்து அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன், கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா லைட் ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோங்க. இப்போ வந்து இந்த துருவி வச்சுருக்கிற பலாக்கொட்டையில் கொஞ்சம் உப்பு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிடுவோம் போட்டுட்டு. இப்போ இது வந்து நல்லா ஓரளவுக்கு ரெட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பலாக்கொட்டையோடைய அந்த துருவலை வந்து நம்ம உள்ளே போட்டாச்சுங்க. உப்பு நான் ஏற்கனவே உள்ளே போட்டிருக்கேன், அது போதும், அவ்வளோதாங்க. இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம தேங்காய் துருவலையும் நம்ம போட்டுடணும். இது வந்து ஒரு நிமிஷம் கிண்டுனா போதும். நீங்கள் ஏற்கனவே வெந்துருச்சு பார்த்தீங்களா, அதனால் இப்போ நான் வந்து தேங்காய் துருவலையும் நான் போட்டுடுறேங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டு தாங்க கிண்டணும். தேங்காவை போட்டு ரொம்ப கிண்ட வேண்டாம், அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை, அவ்வளோதான். ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ், பலாக்கொட்டையில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.